எல்லோருக்கும் வணக்கம். ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லோருக்கும் இந்த வீடியோ சென்றடையும். இந்த உயிரினம் உங்கள் வீட்டுக்கு வருகிறது என்றால் உங்கள் பண கஷ்டம், பண பற்றாக்குறை விலகப் போகிறது என்று அர்த்தம் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் இல்லைங்களா. அது என்னென்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்னோட என்னிடம் இந்த கமெண்ட்ஸில் கேட்கறது உண்டு. என்னென்னா, எங்கள் வீட்டுக்கு இந்த உயிரினம் தொடர்ந்து வருதுமா, நான் வேண்டாம், நம்ம வேணாம், நம்ம மாட்டுட்ருக்குறோம், ஆனாலும் என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிது அப்படின்றது நிறைய பேருக்கு. திடீர்னு ஒரு உயிரினம் நம்ம வீட்டு உள்ளே வந்துட்டு போயிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மனசில் ஒரு சஞ்சலம். இது வந்து முக்காவாசி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பூனை நம்ம நாட்டை பொறுத்தளவுக்கு, நம்ம நாடுன்றதை விட நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் பூனை குறுக்க போனால் அபசகுணம் அப்படின்றது நம்மளுக்கு எல்லாருக்கும் அது ஒரு இதுவாகவே எடுத்துருக்குறோம். அந்த பூனை வந்து குறுக்கால் போகிறது, அதில் ரெண்டு விஷயம், ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, இடதுலேருந்து வலது போனால் அது அபசகுணம், கொஞ்ச நேரம் நீங்கள் உக்காந்து வேறு கொஞ்சம் மாற்றி அமைச்சு போகலாம். அப்படி வலதுலேருந்து இடது போகுதுன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் நீங்கள் அதை பற்றி நினைக்கவே தேவையில்லை. அதை நம்ம வந்து பூனை குறுக்க போச்சு அப்படின்றது ஒரு சிலருக்கு ஆகாது. நம்ம அந்த நம்பிக்கையை வந்து நம்ம சொல்லிடலாம், இது ஒரு மூட நம்பிக்கை, இதை நீங்கள் மூட நம்பிக்கையை நீங்கள் பெருசு படுத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ஆனால் அதுவும் அதை மாதிரி தானே நடக்குது. நம்ம பார்த்துட்டு போனாலோ இல்லை வந்து தாண்டி நம்மளை தாண்டி போனாலோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு மனசில் பட்டுடும் போது டக்குன்னு நம்மளுக்கு அங்கே போன விஷயமும் நல்லா நடக்காதும் போது நமக்கு அப்படி தானே தோணுது. அதனால் இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வந்தால் தவறு இல்லை அப்படின்றது ஒரு விஷயம். இப்போ பூனை நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னா என்ன? பூனையே நம்ம வந்து பூனையே வந்து ஒரு அபசகுணமாக நம்ம நினைக்கக்கூடாது. நிறைய பேர் வீட்டில் சொல்லுவாங்க, பூனை வந்து செஞ்சால் அடித்தா பாவம் அப்படின்னுவாங்க. ஆனால் அது செய்யறது வந்து தெரியாது, யாருக்கும் என்ன கொட்டம் பண்ணுதுன்னு தெரியாது. ஆனால் அடித்தா மட்டும் அதை பூனையை பாவம்னுவாங்க. அதுக்காக தான் பூனைனாலே நம்ம வீட்டுக்குள்ளே வரலாமா? ஆனால் ஜப்பானிய கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா பூனை தான் உங்களுக்கு முழு முதற். இப்போ எப்படி நம்ம காகம், நாய் நம்ம எப்படி காலபைரவராக வணங்குகிறோம், பசுவை வந்து கோமாதாவாக வணங்குகிறோம், அந்த மாதிரி ஒரு உயிரினத்தில் அவங்க பூனையை மெயின் இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த பூனையோட உருவம் தான் அவங்களுக்கு ரொம்ப லக்கியாக அவங்க நினைப்பாங்க, நல்லாவும் இருக்கிறாங்க அவங்க லைஃப்பில் இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் இப்போ நான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ நான் உங்களுக்கு இதை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சில உயிரினங்கள், இப்போ நாய் வந்து திடீர்னு எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நாய் அடிபட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருச்சுமா, ரத்தத்தோடு ஓடி வந்துருச்சுமா. அடிபட்டுனா யாரோ கடிச்சு அடிச்சு கிடிச்சு நாயும் நாயும் சண்டை போட்டுக்கிச்சு இல்லைங்களா, அந்த மாதிரி அது ஓடி வந்துருச்சு, அது தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாய் சாதாரணமாக நம்ம வீட்டு உள்ளே வந்தாலே நம்மளுக்கு நல்லது தான். ஏன்னா கால பைரவர், கடன் அடைய போகிறார், கடன் அடைய வைக்க போகிறார் நம்ம மனசில் எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம எந்த ஒரு விஷயமுமே நல்லதாக நினச்சோம்னா நல்லதே நடக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி தான். அப்போ அடிபட்டு ரத்தத்தோடு வந்துக்கிறதுனால அதனால் எந்த தவறும் கிடையாது சரிங்களா. சில பறவைகள், காக்கைகள்லாம் காக்கை அடிபட்டு வந்து விழுந்தால் நம்ம வந்து அபசகுணம்னு எடுத்துக்கலாம். அப்போ கூட நான் ஒன்று சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க, அபசகுணம்னா என் பிள்ளைங்களுக்கு அதை பயங்காட்டணும் அப்படிலாம் எண்ணம் கிடையாது. அது இப்படி செத்து கடந்த அந்த இடத்துல உடனே என்ன பண்ணுன்னா, ஒரு தண்ணி எடுத்து அதை தூக்கி போட்டுட்டு தண்ணி பிடிச்சி அதில் கொஞ்சோண்டு கல்லுப்பை போட்டு கொஞ்சம் பன்னீரை ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளை தெளித்து அந்த இடத்துல தெளித்து விடுங்க. நிஜமாக சொல்கிறேன், நம்மளுக்கு அந்த அதால் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. சரி, என்ன உயிரினம் நம்ம வீட்டை நோக்கி வந்தால் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு நல்லது? நம்ம வீட்டிலே இருக்குது. ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா பல்லி இருந்தால் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, துரத்தி விட்டுட்டு தான் மறுவேலையே பார்ப்பாங்க. அந்த மாதிரி வீடுங்களில் திடீர்னு பல்லி அவங்க வீட்டை நோக்கி வந்துக்கிட்டே இருக்குது, பல்லி இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். என்ன பார்த்திங்கன்னா பணம் கண்டிப்பாக வரவு அவங்க வீட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அவங்க துரத்தினாலும் நம்ம வீடை தேடி தேடி வரும். அதுலேயே அந்த வெள்ளைப்பள்ளி இப்போலாம் நம்ம கண்ணில் பார்க்கறது இல்லை, ஆனால் அது மறைவாக தான் இருக்கும். அந்த வெள்ளைப்பள்ளி என்பது மறைவாக தான் இருக்கும், கேவலின்னு சொல்லுவாங்க. அது நம்ம வீட்டை நோக்கி வந்துச்சுனாலே நம்மளுக்கு நல்லது, நல்ல சகுனம், பணம் விஷயத்துக்கு பிரச்சனை இல்லாமல் நம்ம சுமூகமாக போகிறோன்னு அர்த்தம். அடுத்தது இன்னொரு பறவை என்னன்னு பார்த்தீங்கன்னா குருவி, இந்த சிட்டுக்குருவி. குருவியிலே நிறைய பேர் இப்போ எனக்கு நான் என்ன இந்த இதை போட்டோடனே நிறைய பிள்ளைங்க எனக்கு இப்போ இந்த கேட்பாங்க,
அம்மா அந்த குருவி வந்துச்சு, இந்த குருவி, எந்த குருவிக்கு குருவி இனமே, சிட்டுக்குருவி ஃபஸ்ட்டு தான் அதில். ஆனால் எந்த குருவியாக இருந்தாலுமே அது வந்து குருவிகள் அப்படின்னாலே நம்மளுக்கு பண சேர்க்கை. ஒரு குருவி கூடு கட்டிச்சு அந்த வீட்டில்னாலே நம்ம வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விஷயந்தான் நடக்க போகுதுன்னு அர்த்தம். பண பிரச்சனையெல்லாம் விலக போகிறது என்று தான் அர்த்தம். அதை நீங்கள் எந்த ஒரு இதுவும் நீங்கள் எடுத்துக்க தேவையில்ல. குருவி, எந்த குருவி நம்ம வீட்டில் வந்து கூடு கட்டினாலும், அது சாதா குருவியாக இருந்தாலும் சரி, இல்லை தேன் சிட்டாக இருந்தாலும் சரி, எந்த குருவியாக இருந்தாலும், சிட்டுக்குருவினா இன்னும் அமிர்தம், ரொம்ப நல்லது. அதுக்காகவே நிறைய பேர் சிட்டுக்குருவியை சாப்பிட்றதுக்காக, அந்த பறவை சாப்பிட்ற அந்த உணவு சாப்பிட்றதுக்கு இல்லைங்களா, அதை வாயின் வந்து கட்டி வைப்பாங்க, சிட்டுக்குருவி நம்ம வீட்டு உள்ளே வந்துட்டு போகட்டும். அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, அணில். அணில் வந்து எப்பவுமே சொல்லுவாங்க ராமரோட ஆசி பெற்ற ஒரு ஒரு உயிரினம் அணில். அணில் வந்து அந்த நேரத்தில் ஒரு பாலம் கட்டுறதுக்கு அவருக்கு உதவி பண்ணிச்சான். அப்போ ராமரே ஆசி பெற்ற உயிரினம் அணில் நம்ம வீட்டுக்கு வருதுன்னா எவ்வளோ நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க. பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நம்ம வாழப்போகிறோம்னு நினச்சிக்கலாம். அதனால் நம்ம ஒரு சிலர் பணக்காரங்களாம் பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம நினைப்போம், இப்போ நம்ம வந்து கஷ்டம், இப்போ நடுத்தர வர்க்கமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு எது வந்தால் நம்மளுக்கு நல்லது. நிறைய பேர் இந்த வவ்வால் வந்து அடிபட்டு ரத்தத்தோடு வந்து விழுந்துச்சுன்னா அதுவும் அவசகணம். அதை நம்ம உடனே என்ன பண்ணிடணும், அந்த இடத்த நான் சொன்ன மாதிரியே அந்த தண்ணி தெளித்து அந்த இடத்த நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பறவைகள் அடிபட்டு விழுந்தாலும் ஒன்றும் தவறு கிடையாது, பயப்படாதீங்க. புறா வரணும், குருவி வந்து அடிபட்டுச்சு, ஏதோ ஒரு பறவை அடிபட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துச்சுமா, அதை நாங்கள் காப்பாற்றி கொண்டு போய் வெளியில் விட்டோம், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான், தவறே கிடையாது. அதனால் இந்த உயிரினங்கள்லாம் நம்ம, அதே மாதிரி பசு நம்ம வீட்டுக்கு தினந்தோறும் நம்ம வீடை நோக்கி நோக்கி பசு நம்ம வீட்டுக்கு வருதுன்னாலே நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க, நம்மளுக்கு பணம் பற்றாக்குறை லைஃப்பில் இருக்கவே இருக்காது. அதுவும் பசுவுக்கு நீங்கள் ஏதாவது அகத்திக்கீரை, உங்களால் முடிஞ்சது அகத்திக்கீரை, வாழைப்பழம், அதுக்கு உண்டான தீவனம், நீங்கள் என்ன உங்களுக்கு உங்களால் என்ன வாங்கி கொடுக்க முடியுமோ, சரி என்னால் பசுவை போய் பார்த்து வாங்கி தர முடியலன்னா பசு பால் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் கொடுத்து எதனாவது பசுவுக்கு உணவு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக நான் சொல்கிறேங்க, நீங்கள் 1 மாதம் அந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு பணம் பற்றாக்குறை என்பது இருக்கவே இருக்காது. அந்த பசு உயிரினத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கும் பொழுது அந்த 30 கோடி தேவர்களும் நமக்கு ஆசி வழங்குவாங்க. இது உண்மையான உண்மை. நீங்கள் இதை நீங்கள் அனுபவித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் உடனே உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது பசு வச்சு வளர்க்குறாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச ஒரு தீவினம் எதோ அது எது என்ன சாப்பிடும்னு கேட்டுட்டு கூட நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க. அதை சாப்பிட சாப்பிட அவ்வளோ நம்மளுக்கு வந்து நல்லது நடக்கும். பசு நம்ம வீட்டை நோக்கி வந்தாலும் நமக்கு 1008 விஷயம் நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த குருவி, அணில், பசு, காகம். காகம் வந்தால் கூட முன்னோர்கள் ஆசிங்க, காக்கா வந்து நம்மளை கூப்பிடுது சாப்பாடு கொடுன்னு கேட்கும், காக்கா மட்டும் கேட்கும், மற்ற பறவைகளுக்கெல்லாம் கேட்க தெரியாது. குருவிங்க கூட குச்சு குச்சுன்னு கத்தும், ஆனால் காக்கா கேட்டு வாங்கி சாப்பிடும், பசுவும் கேட்டு வாங்கி சாப்பிடும், நாய் கேட்டு வாங்கி சாப்பிடும், பயிரவர் இல்லைங்களா. பூனைக்கு தெரியாது, பூனை கூட பசிக்குதுன்னா கேட்டு வாங்கி சாப்பிடும். அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்ற அந்த உயிரினங்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலே நல்லது தான். எதுவும் நீங்கள் தப்பாகவே எடுத்துக்க தேவையில்ல. உங்களுக்கு பணம் பற்றாக்குறை என்பது வாழ்க்கையில் இல்லாமல் போகும், வறுமை என்பதே வராது, நல்லதே நடக்கும். நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்.